everybody, welcome back to Coffee Table Talks and அதான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம மினி ஷோவில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அடிக்கடி நான் மினி ஷோவில் ஷாப் பண்ணுவேன் அண்ட் இது வந்து ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் கலெக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிச்சயமாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரெண்டு மூணு தடவை போய் அண்ட் திரும்பி வாங்காமல் இருந்த ஒன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பென். ஸோ இந்த பென் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் பென். நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கே யூஸ் பண்ணணும், அதாவது அது மாதிரி புது பென் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதை நம்ம வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 250 அண்ட் வந்து இது ஒர்த் தான். உள்ளே வந்து நார்மல் ரீசேஞ்சபிள் இது இருக்குது அண்ட் பிளாக் கலரில் இது இருக்குது அண்ட் இதோட இன்னொன்று ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருந்தது, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி ரோஸ் கோல்டு கலரில் இருக்கனால நான் இதை வந்து சூஸ் பண்ணினேன். And then next வந்து ஒன் மோர் ஸ்டேஷ்னரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ், நோட் புக்ஸ். ஸோ செட் ஆஃப் 3 புக்ஸ் இந்த மாதிரி, மூணு நோட் புக்கு. ஸோ இது வந்து ஒரு 120 பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன், 120 பேஜ் அந்த மாதிரி, மூணு 120 பேஜஸ் அண்ட் உள்ளே வந்து அதோட குவாலிட்டி பேப்பர் வந்து ரூல்டு பேப்பர் அண்ட் வந்து குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம என்ன பெனில் இல்லைனாலும் பின்னாடி படாத அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப் தான். நான் அதை வந்து லைக் 150 வாங்கினேன், மேபி லைக் 150 to 200 இது இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் நான் தெரியாமல் வாங்கினேன், நான் டபுள் சைட் மிரராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சைடு மிரர். ஸோ ஒன் சைட் மிரர் இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கும். ஸோ நான் வந்து ஹே அப்படின்ற ஒரு இது வாங்கினேன். இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது, இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது, பட் இதை விட வந்து ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 100, பட் இதை விட வந்து டபுள் ஃபோல்டட் சைடில் இருக்கிறத வந்து வாங்கலாம். அது அரவுண்ட் 150 to 200 நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் கூப்பன் கிட்ட வந்த உடனே நம்ம டபால் ஏதாவது ஒன்று எடுத்து போடுவோம். ஸோ அப்படி எடுத்தது தான் இந்த மினி பர்ஃப்யூம் அண்ட் இது வந்து லைக் 199 rupees இருந்தது அண்ட் ஆஃபரில் இருந்தது, பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபரில் இருந்தது லான்ச் டைமில் அண்ட் இன்னமும் அது அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இது லைக் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியும் எனக்கு ஸ்டில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அண்ட் ஒரு மாதிரி மைல்ட் ஃப்ராக்ரன்ஸ் அந்த பேக்கில் நம்ம பேக்கில் நம்ம கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற சைஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் கிஃப்டிங்க்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். டக்குன்னு ஒரு பர்த்டே வருது இதை வருதுன்னா ஒரு 100 to 200 rupees கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி மினி பர்ஃப்யூம்ஸோ இல்லைனா இந்த மாதிரி பென்னோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். யூனிக்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சீப்பாகவும் இருக்கும். சீப்பாக இருக்கிற மாதிரி தெரியவும் தெரியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன். ஸோ ஹெட்ஃபோன் வந்து மினிஸில் நிறையா இருக்குது அண்ட் நான் வந்து இது ரொம்ப அப்ரஹென்சிவாக தான் இருந்தேன், லைக் எப்படி இருக்கும், சீப்பாக சீப் மெட்டீரியலாக இருக்குமா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப டியூரபிளான மெட்டீரியல். நான் வந்து இந்த ஹெட்ஃபோன் வாங்கினேன், இது வந்து இயர்ஃபோன் லைக் பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ இது மைக்கோட வேறு வருது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees அண்ட் இந்த மாதிரி பின்னாடி இருக்கும், மாதிரி க்யூட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு பேஸ்டல் பிங்க் கலரில் வாங்கினேன் அண்ட் இதில் என்னென்னா நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா இது உங்கள் ஃபோனுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். டெமோ பீசஸில் நிறையா இருக்கும், டெமோ பீசஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு செட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் பெரிய பெரிய இயர்ஃபோன்ஸ் நல்லா பாஸ் டைப் இயர்ஃபோன்ஸ்லாம் நல்லா இருக்குது அண்ட் எல்லா ப்ரைஸுமே லைக் 250 மேக்ஸிமம் 450 தான் இருக்கும் அண்ட் ரொம்ப சீப்பான இதுவும் இருக்கு, லைக் 99 rupees இருக்குது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் குட் அண்ட் திஸ் இஸ் நைஸ், நிச்சயமாக இது ஒர்த் பை அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப் மசாஜர், ஸ்கேல்ப் கோம்ப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது நான் ரெண்டு மூணு வீடியோஸில் யூஸ் பண்ணியிருந்தேன், நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க அது என்னது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேல்ப் மசாஜர். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அப்படின்னா இது பிளாஸ்டிக் சிலிக்கானால இருக்கும் அண்ட் இந்த பட்டன் இருக்கும் பின்னாடி. ஸோ இந்த பட்டனை புஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கம்பி கம்பியாக வழியில் வந்துடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து நிறையா பொடுகு மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக பொடுகு கிடையாது, ஸ்கேல்ப் பில்டப் அப்படின்னு வாங்க. ஸோ எப்போவுமே ஸ்கேல்ப் வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது, பட் இதை விட இன்னும் சிலிக்கான் ப்ரஷஸும் நிறையா இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப் நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஸ்கேல்ப்பில் இருக்க பில்டப்லாம் வெளியில் இதில் ஒட்டிடும் அண்ட் தென் வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒட்டுனதெல்லாம் வெளியில் தள்ளிடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷும் இதோடு சேர்ந்து வரும். ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து க்ளீன் ஆகிடும்.
இது வந்து அரௌண்ட் 250 ருபீஸ். அண்ட் உண்மையிலே இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நான் இது அவ்வளோவா இல்லை என்ன இருக்குது சும்மா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். பட் டெஃபினட்டாக இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட். நிச்சயமாக வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட டேண்ட்ரஃபில் இதில் எல்லாமே நல்லாயிருக்கும். மேக்கப் ரிமூவர் டவல் அண்ட் இது வந்து 2 பீசஸ் இருந்தது. இது ஒன்று ஒன்று அண்ட் மேக்கப் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க இந்த டவல் நான் வாங்கினேன். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேக்கப் டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் யர் ஸ்கின். நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து லைக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால நம்ம ஃபேஸ் டவலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிச்சம் மீதி லைக் ஐலைனரில் இருக்கிற மேக்கப்போ இதுவோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து மைக்ரோஃபைபர் மாதிரி ஒரு கிளாத், ஃப்ளீஸ் கிளாத் அப்படின்வாங்க. அப்படின்றனால இதை வந்து ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி காய போட்டாலும் இதில் டஸ்ட் வந்து ஈஸியாக தங்கவும் தங்காது. ஸோ தட்டினா கீழே விழுந்துடும். ஸோ அந்தளவுக்கு அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த கிளாத்தில். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் குட் பிகாஸ் இதில் இருக்க நூல் எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம ஸ்கின்ல போர்ஸில் அடைச்சிச்சுன்னா ப்ராப்ளம் வரும். பட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டவலுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி சாஃப்டாக இருக்குது அண்ட் நைஸ் ஆல்சோ. நான் வந்து இது ஒரு பெரிய ஹைப்டு ப்ராடக்ட் தான், சும்மா நம்மளை வாங்க சொல்கிறதுக்காக சொல்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ரஷ், மேக்கப் இல்லை ஜென்ரலாக ஃபேஸ் வாஷ் கிளென்சிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ரெண்டு ப்ரஷ் இருக்கும். ஸோ ரெண்டு ஹெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இதை அப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரஷ் இருக்கிறது, அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கிறது வந்து நார்மல் ஸ்கின், எந்த ப்ராப்ளமுமே இல்லாத ஸ்கின் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் நம்ம பெயின் ப்ரஷ் மாதிரி இருக்கிற ஒரு கன்சிஸ்ட் இதில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் இதை ஜென்ரலாக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப எனக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அண்ட் ரீப்ளேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் வந்து சிலிக்கான் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சிலிக்கான் ப்ரஷ். ஸோ இது வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் போனது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ரஷ் இருக்கும். ஸோ ஃப்ரீயோ அப்படின்றதோட டியூப் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அண்ட் அதை போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அது அவைலபிளாக இல்லை அப்படின்றனால இது வாங்கினேன். அண்ட் அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது வாங்குங்க, நான் எனக்குள்ள உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். ஸோ அது வந்து இட் இஸ் மோர் குட் தென் திஸ். இது வந்து என்ன அப்படின்னிங்கன்னா இதில் நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக அந்த டர்ட் டஸ்ட் எல்லாமே வெளியில் போயிடும். இன்னொன்று என்னென்னா இது சிலிக்கான் அப்படின்னா இதில் வந்து பில்டப் இருக்காது. ஸோ நம்ம கையில் இருக்கிற ஆக்னேவும் சரி இல்லை இதில் இருக்கிற ஆக்னேவும் அந்த பாக்டீரியாவும் சரி நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகாது. ஸோ அப்படி போகிறனால நிறைய ஆக்னேஸ் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக என்ன மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் இதை ரொம்ப ஹைப்டு ப்ராடக்ட் தான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி நான் வந்து வாவோட ஃபேஸ் வாஷ் நான் ட்ரை பண்ணேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் பண்ணுறேன். ஸோ அந்த இதை ட்ரை பண்ணுறப்ப தான் எனக்கு அதோட இதுவே புரிஞ்சுது. பிகாஸ் அந்த கிளென்சிங் ப்ரஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருந்தது. நல்ல ஸ்கின் வந்து நல்லா பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆச்சு. ஸோ நிச்சயமாக கிளென்சிங் ப்ரஷ் வந்து சிலிக்கானில் இருக்கிறத வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நான் மினிசோலோ வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினேன் அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம் வாங்கினேன். பட் என்னால் இதில் காட்ட முடியல. மேபி நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ஹால் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஹால்ஸுமே அதில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட் உமா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.